ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஹேர் பேக் வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம முடி வந்து பார்க்க ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதே சமயத்தில் இந்த வேர்வையில் வந்து நமக்கு முடி வந்து ரொம்ப டேண்ட்ரஃப் வந்து அதிகமாகி வந்து முடி கொட்டும் பார்த்தீங்களா? அந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து நம்ம முடியை வந்து பாதுகாத்துக்க முடியும். இப்போது நான் வந்து 3 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு உளுந்து, இதில் வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயமும் கருஞ்சீரகமும் வந்து எடுத்திருக்கேன். குட்டி குட்டி ஸ்பூனு தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடி லென்த்துக்கும் அடர்த்திக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வடித்த கஞ்சி தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி வந்து நல்லா ஊற வைக்கிறேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்க நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்களை வந்து சேர்த்து நம்ம அரைக்கலாம். இந்த கருஞ்சீரகத்துக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரைக்க போகிற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2 சேர்த்துக்கலாம். இப்போது கூட வந்து நான் சேர்த்து அரைக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 சின்ன சின்ன நெல்லிக்காய், அப்புறம் என்னோடய கைப்பிடியால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வெயில் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறண்ட மாதிரிக்கு கொஞ்சம் பூச்சியெல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அது வந்து கண்டிப்பாக வந்து கழுவி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம ஊற வச்சுருக்க உளுந்து, கருஞ்சீரகம், வெந்தயம் இது மூணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சேர்த்து வந்து நல்லா அரைச்சிடலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சாரி, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் ஆலிவ் ஆயில் இருந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னட்ட வந்து செக்கு தேங்காய் தான் இருந்து அதனால சேர்த்து நான் அது வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா வந்து இந்த ஹீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க சீக்கிரம் டக்குன்னு வந்து நம்ம புளிஞ்சோம் அப்படின்னா நல்லா புளிஞ்சு வடிகட்டிடலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னாக்கா இந்த வெந்தயம் வந்து சேர்த்துருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த கலரை பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. இது கூட வந்து பார்த்திங்கனாக்கா நான் முட்டையோட வெள்ளைக்கரு வந்து சேர்த்துக்க போகிறேன். மஞ்சள் கரு வந்து சேர்த்துருக்கேன். நான் இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருந்தேன் அப்படின்னாக்கா மஞ்சள் கரு வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்துருப்பேன். சின்ன வெங்காயம் வந்து நான் சேர்க்கலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் மஞ்சள் கரு வந்து வச்சுட்டு வெள்ளைக்கரு மட்டும் வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலர் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. இந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ்ஸு, சாரீஸ் எது போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கருப்பாக இருக்கிறவங்களுக்கும் நல்லா எடுத்துக்காட்டும். இந்த கலரை பாருங்கள், எப்படி மினுமின்னு வந்து மின்னுது பாருங்கள். நம்ம அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறது, முட்டை சேர்த்துருக்கோம், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதே போல தான் வந்து இருக்கும், நம்மளுடைய முடி வந்து நல்லாயிருக்கும். முடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொட்டுது கொட்டுதுன்னு சொல்லி நினச்சி வருத்தப்படாதீங்க. என்ன சொல்கிறேன், அந்தந்த ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடி கொட்டி நம்ம புது முடி வளர்ந்தால் தான் அந்த முடி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வந்து இளமையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தலையில் வந்து நல்லா ஆயில் வச்சு நல்லா சிக்க எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னாக்கா நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்பயும் வந்து அப்ளை பண்ணுறதா நான் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்க நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கீழேலாம் எனக்கு வந்து வலியவெல்லாம் எதுவும் இல்லை. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் போட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ட்ரையாக வந்து விடாதீங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படின்னாக்கா அந்த 20 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குளிச்சுட்டு வந்துடணும். இந்த அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து அந்த தப்பு வந்து நான் செஞ்சுருக்கேன். சரி, நம்ம அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் ஆயிரும். அந்த மாதிரி ஆயிடுச்சுனாக்கா வந்து முடி வந்து பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப நம்ம போட்டிருக்க ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காஞ்சி போயிடும். அந்த காஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடி வந்து பார்த்திங்கன்னா உடையறக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம அந்த அப்ளை பண்ணியிருக்க ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம அலசிட்டு வந்துடணும். அதுக்காக தான் சொல்கிறது ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நம்ம குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு போயிட்டு மேலுக்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தலையை வந்து நம்ம அலசும் போது வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த 20 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். என்னோடய முடியை வந்து பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பாதி முடி காஞ்சி காயாமலும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப வந்து ட்ரையாகவும் வந்து பார்த்திங்கன்னா பரப்பரன்னு ஒரு சில முடிகளாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி முள்ளு மாதிரி இருக்கும், இப்படி கையில் தொடுறதுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லு வந்து எதுவும் கிடையாது. அப்படி கையில் முடி தொடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா சில்கியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேர் பேக் போட்டோம் அப்படின்னா முடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாக வந்து க்ரோத் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.